வணக்கம், நான் உங்கள் லியோ. ஸோ இந்த வாரம் வந்து அவுட் பேக் ட்ரக்கர் அப்படின்ற அந்த ரியாலிட்டி ஷோவை தான் நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் வரக்கூடிய ரியாலிட்டி ஷோவில் இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் நடக்கக்கூடிய ட்ரக்கிங், அதாவது இந்த ட்ரக்ஸ்லாம் ஓட்டுறாங்க இல்லையா, அவங்களுடைய லைஃபை சம்மந்தப்பட்டது. அவங்க எப்படி ஓட்டுறாங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி டிஸ்டன்ஸ் எல்லாம் அவங்க வந்து கவர் அப் பண்ணுறாங்க, என்ன மாதிரி கூட்ஸ் எல்லாம் அவங்க வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த சீரீஸில் தெரியும். ஸோ ரோட் ட்ரெயின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ வேர்ல்ட்லேயே சில கண்ட்ரீஸில் மட்டும்தான் வந்து இன்னும் வந்து ரோட் ட்ரெயின்லாம் இருக்குது. ஸோ ரோட் ட்ரெயின் அப்படி என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 40 feet ட்ரெயிலரை ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ட்ரக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரவுண்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 meters இருக்கும். ஸோ அது பின்னாடி பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய 3-4 trucks பார்த்திங்கன்னா அது ஒரு 40 meters இருக்கும். ஸோ அதோட சைஸு பார்த்திங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுறது கனெக்டிவிட்டி எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு அரவுண்ட் 80 meters வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இன்னும் லாங் ட்ரெயின் பார்த்திங்கன்னா 100 meters கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு தான் இந்த வந்து அவுட் பேக் ட்ரக்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆஸ்திரேலியன் சீரீஸ். நார்மலாக பார்த்திங்கன்னா இவங்க வந்து கேட்டர்பில்லர் அந்த ட்ரக் யூஸ் பண்ணுறாங்க, அப்படி இல்லாட்டி கென்வொர்த் அப்படின்ற அந்த ஒரு ட்ரக்கை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரோட் ரயிலுக்கெலாம் பார்த்திங்கன்னா கென்வொர்த் தான் யூஸ் பண்ணுறாங்க. நல்ல ரோட்டில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடிய ரோட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கேட்டர்பில்லர் அந்த ட்ரக்கை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து என்ன மாதிரிலாம் அவங்க ட்ரக்கிங் பண்ணுறாங்கன்னா, சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நல்ல ரோட்டில் ஓட்டுறாங்க, ரோடே இல்லாத செம்மன் மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாவிலையும் அந்த ட்ரக்கை ஓட்டுறாங்க. அதே மாதிரி வந்து லாங் டிஸ்டன்ஸ் ஓட்டுறாங்க. ஸோ வேர்ல்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4,000 kilometers, 5,000 kilometers ஓட்டக்கூடிய ஒரு கண்ட்ரி அப்படின்னா அது வந்து ஆஸ்திரேலியா தான் சொல்லலாம். ஸோ இந்த சீரீஸில் வந்து ரொம்ப எக்ஸைட்டட் என்னென்னா, நிறைய பேர் வந்து இந்த ஐஸ் ரோட் ட்ரக்கர்லாம் பார்த்துருப்பீங்க, அது மாதிரி ட்ரக்கிங் சம்மந்தப்பட்ட நிறையா சீரீஸ் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் சீரீஸில் வந்து மிக்ஸ்டாக இருக்கும், அதாவது ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது. ஒரே நேரத்தில் ஒரு 3-4 truckers பற்றி காட்டுவாங்க, அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து ஆரம்பத்தில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு பேராக ஓட்டுறாங்க. நார்மலாக வந்து 4,000 kilometers, 5,000 kilometers ட்ராவல் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா, அதாவது மேக்ஸிமம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க, இல்லை ரெண்டு பேர் ஃபேமிலியில் சேர்ந்தவங்க தான் வந்து இந்த ட்ரக்கிங் பிஸ்னஸ்லேயே இருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 60-65 இருக்கும். ஸோ அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரோட் ரயில் ஓட்டுறாரு, பின்னாடி பார்த்தீங்கன்னா 3 trailers இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 12 hours ஸ்ட்ரெச்சு ஓட்டுறாரு. ஓட்டுறப்ப இந்த லேடி தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்குறப்ப என்னடா இவங்க என்னடா ஓட்ட போகிறாங்க, சும்மா 1 hour, 2 hours ஓட்டுவாங்க அப்படின்னு நினச்சேன். அந்த அம்மா ஸ்டேரிங்கை வந்து பிடிச்சி அடுத்த 24 hours அந்த அம்மா ஓட்டுச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஸோ ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், அதாவது இந்த இடத்துல தான் நிப்பாட்டணும், இத்தனை மணி நேரம் நம்ம ரெஸ்ட் எடுக்கணும், அதே மாதிரி வந்து நார்மலான எல்லா இடத்துலையும் நிப்பாட்ட முடியாது, அதாவது ட்ரக் நிப்பாட்டுறதுக்குன்னு ஒரு சில இடங்கள் இருக்கும், அது பார்த்திங்கன்னா 10 kilometers ஒரு இடத்துல தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் நிப்பாட்டணும். அதே மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொன்று இடம் ட்ராவல் பண்ணுறப்ப இவ்வளோ மணி நேரங்கள் ரெஸ்ட் எடுக்கணும், இவ்வளோ மணி நேரங்கள் ட்ரக்கை ஐடில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ்லாம் இருக்கும். பட் சில நார்மல் ரோட்டில் நல்ல ரோட்டில் ஓட்டுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 2 drivers இருக்கப்ப அவங்களுக்கு அந்த ரூல்ஸ்லாம் கம்மியாக இருக்கும், டைரெக்டாக ஓட்டலாம், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி மட்டி ரோட்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் அதாவது ஐசோலேட்டட் ஏரியாலாம் இருக்கும், அங்கே வந்து இந்த ரோட் ரயில் ஓட்டுவாங்க. அது பார்த்தீங்கன்னா போயிட்டே இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல தண்ணி இருக்கும், அதை எப்படி கிராஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பயங்கர சேலஞ்சிங்காக இருக்கும். அதே மாதிரி ஒரு சில நேரங்களில் அதாவது பள்ளம் மேடாக இருக்கும், மேடில் வந்து வண்டி இறங்காது, ஏறாது. அப்போ ஏறாது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 3 trailers பின்னாடி இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா 2 trailers கழட்டி விட்டுட்டு ஒரு ட்ரெய்லராக மேலே எடுத்துகிட்டு போய் நிப்பாட்டிட்டு திரும்ப இந்த 3 trailers ஒன்றா ஜாயின் பண்ணி திரும்ப இந்த ட்ரக்கில் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன். ஸோ ஒரு அதாவது உலகத்தில் நம்ம என்ன நினைப்போம்னா, ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு நாடுக்கு போனோம்னா நம்ம ரொம்ப நல்ல வாழ்க்கை வாழலாம், நம்மளுக்கு வந்து நிறையா பணம் கிடைக்கும் அப்படி இப்படின்லாம் நம்ம நினைப்போம். ஆனால் இந்த சீரீஸை பாருங்கள், ஆஸ்திரேலியாவில் வந்து எவ்வளோ மக்கள் கஷ்டப்படுறாங்க, ட்ரக்கிங் பிஸ்னஸில் இருக்கவங்களாம் பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் வந்து நிறையா சம்பாதிக்கிறாங்க, பட் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி செலவு இருக்கும். ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சீசன் முடிஞ்சு அடுத்த சீசனில் வந்து அவங்க அந்த ட்ரக்கை வேலைக்கு போகிறப்ப பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபியூவல் போடுறது கூட காசு இருக்காது. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு செக்கு கொடுப்பாங்க, ஒரு அதாவது போஸ்டர் செக்கை கொடுத்து டீசல் போட்டு அவங்க அந்த வண்டியை எடுத்துகிட்டு போகிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கும். அதே மாதிரி அவங்க
ட்ரக்கை வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டியிருப்பாங்க. அந்த ட்ரக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த அதாவது ஒரு ஒரு மாதம் கழித்து லீவில் போகிறப்ப பார்த்தா அந்த ட்ரக்கெல்லாம் திருடிட்டு போயிருப்பாங்க. என்னடா ஆஸ்திரேலியா மாதிரி நாட்டில் திருடுறாங்களோ, உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் திருடுவாங்க, திருடர்கள் இருக்கிறதா செய்வாங்க, அதை நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இப்போ ஒருத்தங்க ஒரு அதாவது நம்மளாம் என்ன நினைக்கிறோம், ட்ரக்கிங்லலாம் வந்து நிறையா சம்பாதிக்கலாம் அப்படின்னு, ஆனால் இதில் பாருங்கள் அதை விட அதிகமான பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஏன்னா நீங்கள் ரோட்டில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் கிராசிங் ஆகும். ஸோ அந்த அனிமல்ஸை வந்து நீங்கள் ஹிட் பண்ணிங்கன்னா உங்கள் வண்டியில் வந்து ஏதாவது ரேடியேட்டர் மாதிரி இதை வந்து அதை டேமேஜ் பண்ணலாம். உள்ளார வீலில் போகிறப்ப வீலில் இருக்கக்கூடிய இடையில எதிலையாவது மாட்டி உள்ளார இருக்கக்கூடிய டிஸ்கை பிரேக் பண்ணலாம். ஸோ ஒரு ரோட்டில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கப்போ ஒரு இடத்துல ஓரமாக நிப்பாட்டினா கூட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டயர் இறங்கி போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி லைஃப் ஸ்டாக் அதாவது வந்து இந்த மாடு ஆடு கோழி இந்த மாதிரி இருக்கக்கூடிய உயிர் உள்ள இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல டிரான்ஸ்போர்ட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் சர்டிஃபிகேஷன் இருக்கும். அவங்க வந்து இந்த ஸ்பெஷலைஸ்டு ட்ரக்கில் தான் ஏற்றணும், இவங்க தான் பண்ணணுன்ற மாதிரிலாம் இருக்கும். அதை நீங்கள் இந்த சீசனை பார்த்தா தெரியும். அதே மாதிரி மைனிங் கம்பெனிக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறவங்க அதாவது ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மைன் இருக்கும், இன்னொன்று இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்கும். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா அந்த ரோட் ரயில் ஓட்டுவாங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா மூணு ட்ரெயில் அந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 டன் அந்த மாதிரி இதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறப்ப அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக என்ன பிரச்சனை இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா மட் ரோடெலாம் ஓட்டுறப்ப அந்த டயர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பஸ்ட் ஆகும். ஸோ அதை வந்து அவங்க எப்படி வந்து மாற்றுறாங்க, எப்படி வந்து அடுத்து கோப் அப் பண்ணுறாங்க, வண்டி எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, இது ஈஸியாக நம்மளுக்கு தெரியும் இதை பார்த்தீங்கன்னா. ஸோ அது மாதிரி இதில் வந்து வெவ்வேறு விதமான விஷயங்கள்லாம் காட்டியிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஐசோலேட்டட் ஏரியா கம்யூனிட்டிக்காக வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு ட்ரக்கு போகுது. அந்த ட்ரக்கு போகிறப்ப பார்த்திங்கன்னா மலையில் மாட்டிக்குது. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாரம் போராடுறாங்க அந்த ட்ரக்கை வந்து அந்த ரோட்லேருந்து எப்படியாச்சும் எடுத்துகிட்டு போய் அந்த பொருளை கொண்டு போய் சேர்க்கணும்னு. காரணம் என்ன அப்படின்னா ஐசோலேட்டட் கம்யூனிட்டிக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ட்ரக்கு அவங்களுக்கு போய் சேரும். ஸோ அதை வச்சு தான் அந்த வருஷம் ஃபுல்லாக அவங்க வந்து கோப்ப பண்ணணும். அதே மாதிரி சில கம்யூனிட்டிக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரேட்டர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. அங்கே பார்த்தா ரோடு இருக்காது. ஸோ கப்பல் ஏற்றணும், திரும்ப கப்பலில் வந்து அதை ஃபுல்லாக ஏற்ற முடியாது. ஸோ ட்ரெய்லர் ஒவ்வொன்றா பிரித்து பிரித்து ஏற்றணும். அதே மாதிரி திரும்ப பிரித்து பிரித்து வெளில எடுக்கணும், திரும்ப அசம்பிள் பண்ணி அதை கொண்டு போய் கொடுக்கக்கூடிய இடத்துல டெலிவரி கொடுக்கணும். அது மாதிரி ரோடு ரயில்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மட்டி ரோட்ஸில் சாண்டில் இருக்கக்கூடிய ரோட்டில் ஓட்ட முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் சந்திக்கிற மாதிரி வரும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ட்ரக்கர்ஸ் வந்து ஒரு மோசமான ஒரு ஏரியாவுக்கு போகிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது ஒரு 3 ட்ரக்ஸ் ஒன்றா போவாங்க ஒரு ஏரியாவில், ஒரு ட்ரக் மாட்டிக்கிறப்ப மற்ற 2 ட்ரக்கை வச்சு இழுத்து இழுத்து கொண்டு போவாங்க. ஒருத்தரை ஹெல்ப் பண்ணி ஈஸியாக விஷயங்களை பண்ணுவாங்க. அதே மாதிரி என்ன மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வரும், அதாவது இப்போ இன்ஜின் ரிலேட்டடில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ்லாம் என்ன வருது, அது மாதிரி வந்து ட்ரெய்லரில் என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், அதே மாதிரி ஒரு கட்டி இருக்கக்கூடிய கூட்ஸ் ஆனதை வந்து எப்படி வந்து அவங்க கரெக்டாக வந்து ஸ்ட்ராப்பில் வந்து அதாவது டைட் பண்ணி கரெக்டாக வச்சுருக்கணும், வைக்கலைன்னா வந்து என்ன மாதிரி கூட்ஸ் எல்லாம் சிதறும், அதாவது வந்து ஒரு கூட்ஸை எடுத்துகிட்டு போகிறது வந்து இந்த மாதிரி தான் வச்சு டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. அதை இதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி பெட்ரோலியம் அண்ட் கேஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறவங்க அவங்க எப்படி பண்ணுறாங்க, அதே மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் அதாவது அந்த ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் விற்கிறாங்க இல்லையா, அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த பெரிய பெரிய ஹார்வெஸ்டர்ஸ் டிராக்டர்ஸ் இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அதெல்லாம் எப்படி வந்து அழகாக டிரான்ஸ்போர்ட் பண்ணி சேஃபாக போய் கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படிங்கிறது இந்த சீரீஸ் பார்த்திங்கன்னா தெரியும். அந்த மாதிரி இதில் வந்து இந்த லைஃப் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க உண்மையிலேயே வந்து, அதாவது இப்போ ஒரு இந்த புல்லாக இருக்கும் ஃபைட்டிங் புல்ஸ்லாம், அந்த புல்ஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து ட்ரக்கில் ஏற்றுறாங்க, ஆக்சுவலாக அந்த ட்ரக்கை ஓட்டக்கூடியவங்க சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும், இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக புரியும். அதே மாதிரி அவங்களுடைய வேலைகளில் இவ்வளோ கஷ்டம் இருக்கா அப்படின்றத நம்மளுக்கு வந்து உணர முடியும். அது மாதிரி வந்து ஸ்கெடியூல்டு அண்ட் அன்ஸ்கெடியூல்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதில் பார்க்கலாம். அதாவது ஸ்கெடியூல்டுனா ஃபிக்ஸ்டாக இருக்கும், இந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு போவோம், அங்கே போய் டெலிவரி கொடுக்க போகிறோம், அங்கே போய் வேறு ஒரு ட்ரக்கை பிக்கப் பண்ண போகிறோம், அந்த ட்ரக்கை கொண்டு போய் இங்கே விட போகிறோம் அப்படின்னு வந்து அவங்க பிளான்டாக பண்ணக்கூடிய ஸ்கெடியூல் பண்ணுவாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா ரொட்டீனாக இருக்கும். ஸோ இந்த கம்பெனிலேருந்து அந்த கம்பெனி போய் கொடுப்பாங்க, அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸை வேறு ஒரு கம்பெனி கொடுப்பாங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு பிளான்டாக இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா சில அன்ஸ்கெடியூல்டு டிரான்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்திங்கன்னா ஃபுல்லே ஆகாது, பட் இருந்தாலும் வேறு வழி இருக்காது, அவங்க வந்து வேலை செஞ்சு ஆகணும், ஒரு குறைஞ்ச லாபம் இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி போவாங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஆன் த ரோட்டில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆன்லைனில் ஆர்டர்ஸ் வரும். ஸோ ட்ரக்கு ஃபில் ஆகும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஃபில் ஆகாது. சில நேரங்களில் வந்து ஆன்வர்டு இருக்கும், பட் ஆனால் ரிட்டர்னுக்கு அவங்களுடைய
ட்ரிப் இருக்காது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க வந்து எப்படி அதை சரி பண்ணுறாங்க. அது மாதிரி சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சில ரோட் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேர் ஆகிடும். அப்படி ரிப்பேர் ஆகிறப்ப மற்ற அதாவது வேறு ஒரு ட்ரக்கை வச்சு அதை வந்து எப்படி வந்து அதை மாற்றி கொண்டு போகிறாங்க அப்படின்றதெல்லாம் இதை பார்த்தா தெரியும். அது மாதிரி இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை வந்து டெலிவரி பண்ணுறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அது மாதிரி ரிமோட் ஏரியாஸ்லாம் போய் ஒரு பெட்ரோலியம் ப்ராடக்டை கொடுக்கறதுக்கு அவங்க பார்த்திங்கன்னா அதாவது ஷெடியூல் இருக்கும். அந்த ஷெடியூல் டைமில் பார்த்திங்கன்னா ஆளுங்க இருக்க மாட்டாங்க டெலிவரி பண்ணுறதுக்கு. அப்படியே அவங்களுக்கு கால் பண்ணாலும் நீங்களே இதை ஊற்றிட்டு போயிடுங்க அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. வாட்டர் ஃப்ளோ இருக்கும், அதிகமாக இருக்கும் ரிவர் கிராசிங்கில். ஸோ அந்த மாதிரி டைமில் அவங்க வந்து வெயிட் பண்ணி க்ராஸ் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ரியாலிட்டி ஷோஸில் இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நான் சொல்லுவேன். ஸோ இதை பார்க்குறனால உங்களுக்கு நிறையா இன்ஃபர்மேஷன், புது இன்ஃபர்மேஷன் தெரியும். எஸ்பெஷலி ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், அதே மாதிரி கெட்ட விஷயங்கள், அங்கே இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இது எல்லாமே இந்த சீரீஸை பார்க்குறனால உங்களுக்கு தெரியும். ஸோ இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எங்களுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.